அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிடைச்சிருக்க புதிய நிரந்தரமான வேலைவாய்ப்பு பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபில் பார்த்திங்கன்னா மொத்த வேக்கன்சிஸே வந்து 690, அதாவது 690 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது பியூர்லி பர்மனெண்ட்டான தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம், இது யாரும் மிஸ் பண்ணிட்டாதீங்க. ஜாப் லொக்கேஷன்ஸ் கூட உங்களுக்கு தமிழ்நாட்டில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்கள் போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி சேலரிஸ் பேசிக்லேருந்து 36,000 to 89,890 வரைக்கும் வந்து வேரி ஆகுது. ஆஃபீஸர் உட்பட 20க்கும் மேற்பட்ட பதவிகள் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா May 10 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிள் தான், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை பற்றின அஃபிஷியல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ள முதல் முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்டேட் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க வெளிவர அனைத்து வேலைவாய்ப்பு தகவலும் உங்கள் மொபைலுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிடும். ஸோ மறக்காமல் அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிடச்சிருக்க நோட்டிஃபிகேஷன் தான். இதில் பார்த்திங்கன்னா ரெகுலர் அண்ட் கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் பேசிஸ் பார்த்திங்கன்னா அது வந்து பர்மனெண்ட் போஸ்டிங். கான்ட்ராக்சுவல் போஸ்டிங் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட டைமுக்கு தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த ஜாபுக்கு இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா May 5 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பேசிஸில் இருக்க போஸ்டிங்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்கனாமிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சிஸ், ஸ்டாட்டிஸ்டிஷியனில் பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சிஸ், ரிஸ்க் மேனேஜரில் 2 வேக்கன்சிஸ், கிரெடிட் அனலிஸ்ட்டில் 53 வேக்கன்சிஸ், கிரெடிட் ஆஃபீஸர்ஸில் 484 வேக்கன்சிஸ், டெக் அப்ரைசல் இதில் பார்த்திங்கன்னா 9 வேக்கன்சிஸ், ஐடி ஆஃபீஸர் டேட்டா சென்டரில் 42 வேக்கன்சிஸ். மொத்தம் பார்த்திங்கன்னா ரெகுலர் போஸ்டிங்கே 596 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்சுவல் பேசிஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 102 வேக்கன்சிஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரியிலும் பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் இருக்குது. இது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். மேனேஜர் ஐடியில் 21 வேக்கன்சிஸ், சீனியர் மேனேஜர் ஐடியில் 23 வேக்கன்சிஸ், மேனேஜர் ஐடி டேட்டா சென்டரில் 6 வேக்கன்சிஸ், சீனியர் மேனேஜர் ஐடி டேட்டா சென்டரில் 6 வேக்கன்சிஸ், சீனியர் மேனேஜர் டேட்டா நெட்வொர்க் செக்யூரிட்டியில் 5 வேக்கன்சிஸ், சீனியர் மேனேஜர் நெட்வொர்க் அண்ட் ரவுட்டிங் ஸ்விட்சிங் ஸ்பெஷலிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 10 வேக்கன்சிஸ், மேனேஜர் எண்டு பாயிண்ட் செக்யூரிட்டியில் 3 வேக்கன்சிஸ், மேனேஜர் டேட்டா சென்டர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் சோலாரிஸில் பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சிஸ், மேனேஜர் டேட்டா சென்டர் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் விண்டோஸில் பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சிஸ், மேனேஜர் டேட்டா சென்டர் க்ளவுடு விர்ச்சுவலைசேஷன் பார்த்திங்கன்னா 3 வேக்கன்சிஸ், மேனேஜர் டேட்டா சென்டர் ஸ்டோரேஜ் அண்ட் பேக்கப் டெக்னாலஜிஸில் 3 வேக்கன்சிஸ், மேனேஜர் டேட்டா சென்டர் நெட்வொர்க் விர்ச்சுவலைசேஷன் ஆன் SDN அண்ட் சிஸ்கோ ACIயில் பார்த்திங்கன்னா 4 வேக்கன்சிஸ், மேனேஜர் டேட்டா பேஸ் எக்ஸ்பர்ட்டில் 5 வேக்கன்சிஸ், மேனேஜர் டெக்னாலஜி ஆர்கிடெக்டில் 2 வேக்கன்சிஸ், மேனேஜர் அப்ளிகேஷன் ஆர்கிடெக்டில் பார்த்திங்கன்னா 2 வேக்கன்சிஸ். மொத்தம் 102 வேக்கன்சிஸ் வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கான சேலரி பார்த்திங்கன்னா கான்ட்ராக்சுவல் அதாவது பர்மனெண்ட் போஸ்டிங் ரெகுலர் பேசிஸ் ஜாப்க்கு வந்து ஜூனியர் கிரேடுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36,000 to 63,840, அதாவது கைக்கு கிடைக்கிறப்ப இந்த அமௌண்ட், அதாவது 63,000 ரூபா பக்கமாக உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் சேலரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவே கான்ட்ராக்சுவல் பேசிஸ்க்கான சேலரி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கன்சாலிடேட் பே வந்து 1,75,000 பர் மந்த்துக்கு இருக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம், அதுவே போதும்னு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஏஜ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். இது நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த ஜாபுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா SCSTக்கு 5 இயர்ஸும், OBCக்கு 3 இயர்ஸும், PWDக்கு வந்து 10 இயர்ஸும், எக்ஸர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும், அதில் என்ன சிலபஸ், எத்தனை மார்க் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஜெனரல் நாலேஜ், ப்ரொஃபஷனல் நாலேஜ், ஜெனரல் அவேர்னஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு பேங்கிங் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். நார்மலாக எல்லா பேங்க்குக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் பொறுத்திருக்கும். தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுறப்ப சென்னை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், எக்ஸாமினேஷன் சென்டராக செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான application fees pathina inga kuduthirukanga eppadi apply pananum abingiradha vandu step by step inga kuduthirukanga அதோட application fees பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க SCST PWD இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 175 rupees மட்டும் application fees pay பண்ணா போதும் அதாவது அதுவே வந்து intimation charges தான் சொல்லிருக்காங்க general category and other category பாத்தீங்கன்னா 850 ரூபாய் கொடுக்கணும் application fees plus intimation charges எல்லாம் சேர்த்து 850 ரூபாய் அவங்க ஆன்லைன்ல pay பண்ணனும் அப்படினு சொல்லிருக்காங்க அவங்க ஆன்லைன்ல pay பண்றதுக்கான தேவையான details எல்லாமே இங்கே கொடுத்திருக்காங்க இதெல்லாம் நீங்க டீடைலா செக் பண்ணிக்கலாம் Next, apply பண்றதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் உங்களுக்கு டீடைலா கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ், கான்ட்ராக்ட் பேசிஸ்னா ரெண்டு டைப்ல இருக்கு. நம்ம ரெகுலர் பேசிஸ் மட்டும் பார்க்கலாம். ரெண்டுத்தையுமே பார்த்தோம் அப்படினா வீடியோ ரொம்ப லெந்தியா போய்டும். சோ இப்போ நம்ம ரெகுலர் பேசிஸ்ல இருக்க டீடைல்ஸ் மட்டும் பார்க்கலாம். இதான் இந்த ஜாபுக்கான eligibility பத்தின details எல்லாமே இருக்க notification இது பாத்தீங்கன்னா economist regular basisல ரெண்டு vacancies கொடுத்திருக்காங்க age பாத்தீங்கன்னா 35 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு post graduation in economics அல்லது econometrics முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதுக்கு some experience மே கேட்டிருக்காங்க இது டீடைலா செக் பண்ணிக்கங்க அடுத்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா statistician ரெண்டு vacancies 20 ல இருந்து 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா full time masters அல்லது PG degree in statistics applied statistics முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க இதுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்த போஸ்டிங் பாத்தீங்கன்னா risk manager ரெண்டு vacancies 35 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா certification in financial risk management from global association of risk இந்த மாதிரி வந்து certification course முடிச்சிருக்கணும் அப்படி இல்லனா professional risk management certification from prima institute la vaangirukkom andha mari vende some experience details ellame kuduthirukanga idukume vende experience ketirukanga adutha posting pathina credit analyst idukku pathina 53 vacancies 38 vayadu irukanga apply pannikalam 2 years full time MBA in finance alladhu PGDM in finance CA alladhu ICWM mudichunda apply pannikalam 10 years experience kekranga indha posting kume vende அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆஃபீசர்ஸ் 484 வேகன்சிஸ் 30 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கு வந்து எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் கேட்கல கண்டிப்பாக நீங்கள் ஒரு கிராஜுவேஷன் டிகிரி முடிச்சுட்டு MBA முடிச்சிருக்கணும் அதாவது MBA முடிச்சிருந்தா அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் கிராஜுவேஷன் டிகிரியில் வந்து 60% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் CA முடிச்சிருக்கலாம் ICWL இல்லை CS முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சர்టిఫికెట్ கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்றாங்க எக்ஸ்பீரியன்ஸ் எதுமே அவங்க எதுக்கு கேட்கல அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அப்ரைசல் இதுல 9 வேகன்சிஸ் 35 வயது இருக்குங்க இப்ப அப்ளை பண்ணிக்கலாம் bachelor degree in engineering one of the streams mentioning below அதாவது infrastructure engineering power plant engineering power transmission and distribution systems இந்த மாதிரி இங்க கொடுத்திருக்க இந்த பாயிண்ட்ஸ்ல அதாவது இவங்க மென்ஷன் பண்ணிருக்க இந்த ஸ்ட்ரீம்ல எல்லாமே வந்து bachelor engineering degree முடிச்சிருந்தா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேக்குறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா IT officer data center 42 vacancies 30 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் first division 60% மார்க்கோட BE BTech CA computer science அல்லது IT அல்லது ENC ல முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க அப்படி இல்ல அப்படினா first division 60% மார்க்கோட பாஸ் பண்ணிருக்கணும் இன் MCA அல்லது MSc IT ல முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிருக்காங்க இந்த ஜாபுக்குமே some experienceமே கேட்டிருக்காங்க இத பாத்தீங்கன்னா contractual basis அந்த போஸ்டிங்கான eligibility பத்தின details இதெல்லாம் வந்து 10 pages இருக்கு சோ இதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப வீடியோ லெந்தியா போய்டும் சோ வந்து இந்த லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் கண்டிப்பா நீங்க செக் பண்ணிட்டு நீங்க எலிஜிபிலிட்டியா இருந்தா தாராளமா அப்ளை பண்ணிக்கங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க फ्रेंड्स and relatives ஷேர் பண்ணுங்க Thank you so much and bye